Dear students, welcome to biology class. In past video, we have seen Darwinism. Now we are going to discuss about paleobotany, fossilization, ethnobotany, and astrobiology. Let us continue the topics. First, paleobotany. Paleobotany is derived from Greek words paleon, that means old, and botany, the study of plants. It is the branch of paleontology that deals with recovery and identification of plant remains of geological past. Paleobotany is a Greek word derived from Greek word. Paleon means old. Paleon means old or extinct. Botany means study of plants. It is the branch of paleontology. Already you know paleontology means the study of fossils. Paleontology means the study of fossils. And then that deals with recovery and identification of plants remains of geological past. So the paleontology ngiradhu enadhu appadina romba naalukku munnadi indha bhoomila podhu undu adhavadhu vaalndhu irandhu pona thaavarangala patti padikkiradhu dhaan enadhu appadina paleontology. ஓகேவா? அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த உயிரினங்கள் இங்கே வாழ்ந்திருக்கும், அதாவது அந்த பிளான்ட்ஸ் வந்து இங்கே வாழ்ந்திருக்கும். அது என்னாகுது, இப்போ வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், அதுதான் என்னது அப்படின்னா அதை பற்றி படிக்கிற படிப்பு தான் பாலியன்டாலஜி. ஸோ அதில் நிறைய, அதாவது பாசிகள் வாழ்ந்திருக்கலாம், அது ஆல்கே வாழ்ந்திருக்கலாம், பிரையோஃபைட்ஸ் வாழ்ந்திருக்கலாம், ஸோ எல்லா ஆஞ்சியோஸ்பம்ஸ் நிறைய வாழ்ந்திருக்கும் இல்லையா, ஸோ அது அனிமல்ஸ் வாழ்ந்திருக்கலாம். இது எல்லாமே எல்லாத்தோட ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது தான் பாலியன்டாலஜி. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக பாட்டனி, பேலியோ பாட்டனிங்கிறது பாட்டனி, அதாவது ஸ்டடி ஆஃப் பிளான்ஸோட ஃபாசில்ஸை மட்டும் படிக்கிறது தான் என்னது பேலியோ பாட்டனி. த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டெண்டு பிளான்ஸ், தட் இஸ் கால்டு பேலியோ பாட்டனி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? A plant fossil is any preserved part of a plant that has died long back. பிளான்டோட ஃபாசில்ஸ், ஃபாசில்னா அதனோட படிவம். என்னாகுது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்ன அதை பாதுகாப்பு இறந்துருக்கும், அது அதனோட படிவத்தை பாதுகாத்து இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஃபாசில்ங்கிறது. ஃபாசில்ஸ் மே பி எ ஃப்ரீ ஹிஸ்டாரிக் இம்ப்ரெஷன் தட் மேட் எ 100 to millions ஆஃப் இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஃபாசில்ஸ் வந்து என்ன பண்ணி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோம், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோம்னா பூமியில் பொதிஞ்சு படிவமாயிருக்கும், அதுதான் என்னது அப்படின்னா ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் ஃபாசில்ஸ் ஆர் டிஸ்ஆர்டிகுலேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். இட் இஸ் ரேர் டு ஃபைண்ட் பிளான்ஸ் டு பி ப்ரிசர்வ்ட் அஸ் ஹோல். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு அந்த பிளான்ட் ஃபாசில்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபுல் பார்ட்ஸாக கிடைக்கிறது இல்லை, அதனுடைய ஏதாவது ஒரு பாகங்கள் மட்டும்தான் கிடைக்கும், ரேராக தான் ஹோல் பார்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஒரு லீஃப் கிடைக்கலாம், இல்லைனா ஸ்டெம் கிடைக்கலாம், இல்லைன்னா அதனோட பார்க் ரீஜியன் கிடைக்கலாம், ஃப்ளார் கிடைக்கலாம், அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ சில மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹோலாக கிடைக்கும். ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை பற்றி படிக்கிறது தான் பேலியோ பாட்டனி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ன? தே த்ரோ லைட் ஆன் ஃபைலோஜனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ முந்தைய தாவரங்கள், ஏற்கனவே வாழ்ந்த தாவரங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கும். ஃபைலோஜனா ஏற்கனவே வாழ்ந்த தாவரங்களோட, ஃபைலோஜனா வரலாறு, வரலாறும், அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் பரிணாமமும் கண்டிப்பாக என்னன்னா அது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபாசில்ஸ் படிக்கிறதுனால முந்தைய காலங்களில் வாழ்ந்த பிளான்ஸோட வரலாறு, அண்ட் தென் எப்படி வந்து எவல்யூஷனரி சேஞ்சஸ் ஆகி இப்போ இருக்கிற பிளான்ஸ் வந்துச்சு அப்படின்றத பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஃபாசில் பிளான்ஸ் கிவ் எ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் கிங்டம். இந்த ஃபாசில் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாவர உலகம் இருக்கு இல்லையா, அந்த தாவர உலகத்துடைய ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், அதனால் அதனுடைய வரலாறு, அதாவது ஆல்கேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் செல் பிளான்ஸ் தோடுச்சா கிளாம்டோமினஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த உயிரின் பிரியோ போயிட்டு டேட்டோ போயிட்டு
இந்த ஜிம்னோஸ்பம் அந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கலாக அதனுடைய இது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபாசில்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுனால என்ன பண்ணலாம், இந்த பிளான்ட் வந்து இந்த கிளாசிஃபைடு தான், அதாவது இது ஆல்கே தான், இது ஃபங்கே தான் அப்படின்னு அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியும் ஃபாசில்ஸ்னால, அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஃபாசில்ஸ் பிளான்ட்ஸ் கேன் பி யூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ் அனாட்டமி. இந்த ஃபாசில்ஸ் வந்து இது கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவோம், என்ன தெரியும் அப்படின்னா, அதனுடைய ஃபாசில்ஸை பற்றி தெரிய நல்ல டிஸ்கிரிப்டிவாக தெளிவாக விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அனாட்டமி, அதனுடைய உள்ளமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி, அதாவது இந்த ஃபாசிலும் இந்த ஃபாசிலுக்கும் இந்த இயற்குள்ளே இருக்குமா, இதனுடைய வளர்ச்சி இப்படி இருக்குமா அப்படின்னு கம்பேரிட்டிவ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கஸ்பர் மரியா வான் ஸ்டெரன்பர்க். கஸ்பர் மரியா வான் ஸ்டெரன்பர்க், ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி. ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி. பேலியோ பாட்டனியாவோட ஃபாதர் யார் அப்படின்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டெரன்பர்க். 1761 to 1838 வாஸ் பார்ன் இன் ஈரோ. வாஸ் பார்ன் இன் ஈரோ. ஹி எஸ்டாப்ளிஷ் த பொஹிமன் நேஷனல் மியூசியம் இன் ஃபரோ and is deemed to be the founder of modern paleobotany. So இவர் யா என்ன இது பண்ணார் அப்படின்னா, பொஹிமன் நேஷ்னல் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியமை என்ன பண்ணார், நிறுவினார். ஸோ அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மாடர்ன் பேலியோபாட்டனிக்கு என்னாச்சு, ஃபஸ்ட்டு அடித்தளமிட்டுச்சு. ஸோ அதுதான், அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி யார் அப்படின்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டெரன்பர்க். ஓகேவா? பீர்பால் சகானி. பீர்பால் சகானி, ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி. இந்தியன் பேலியோபாட்டனியோட ஃபாதர் யாருன்னா பீர்பால் சகானி. பீர்பால் சகானி ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி, பீர்பால் சகானி. அண்ட் தென் ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி அப்படின்னா யார் சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி அப்படின்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டெரன்பர்க். அண்ட் தென் இந்தியன் பேலியோபாட்டனி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி மீன்ஸ் பீர்பால் சகானி. ஓகேவா? ஹி ப்ரெசன்டட் ஹிஸ் ரிசர்ச் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் பேலியோபாட்டனி. ஸோ இவர் வந்து டூ வேஸில் ரிசர்ச் பண்ணார், த அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோஜோயிக் ஃபோன்ஸ். த அனாட்டமி அண்டு மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோஜோயிக் ஃபோன்ஸ். பேலியோஜோயிக் ஃபோன்ஸ்னால் கிட்டத்தட்ட 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஃபோன்ஸை பற்றி என்ன பண்ணார், அதனோட ஃபோசஸை பற்றி, அனாட்டமினா தெரியும் உள்ளமைப்பு, மார்ஃபாலஜினா வெளிப்புற தோற்றம், அதை பற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணார். அண்ட் தென் த ஃபோசஸ் பிளான் ஆஃப் த இந்தியன் கோட்வானா ஃபார்மேஷன். கோட்வானா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன், சென்ட்ரல் ஏசியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இந்தியானா மத்திய இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிடில் பிளேஸில் இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா அது கல்கட்டா அந்த ரீஜியனில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரீஜியனில் வாழ்ந்த ஃபாசில் பிளான்ட்டை பற்றி என்ன பண்ணார், ரிசர்ச் பண்ணார். தட் இஸ் அ கோண்ட்வானா ஃபார்மேஷனில் இருந்த ஃபாசில் பிளான்ட்ஸை ரிசர்ச் பண்ணார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபாசிலைசேஷன். ஃபாசிலைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ராக்ல ஃபாசில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபாசிலைசேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் இன் த ராக்ஸ் இஸ் கால்டு ஃபாசிலைசேஷன். டிஃபைன் ஃபாசிலைசேஷனுக்கு ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு, காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாசிலைசேஷன் இன்க்ளூட்ஸ் ஃபெட்ரிஃபேக்ஷன், மோல்ட் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்டு இன்ஃபில்ட்ரேஷன். என்னென்ன சொல்லுவாங்க, ஃபாசிலைசேஷன் மெத்தட்ஸு, ஃபெட்ரிஃபேக்ஷன், மோல்ட் அண்டு காஸ்ட்டு, கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்டு
Infiltration. First, petrification. First one, petrification. Minerals like silica slowly penetrate in and replace the original organic tissue and forms a rock-like fossils. This method of fossilization can preserve hard and soft fossils. Most bones and wood fossils are petrified. Petrifaction அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லாதல்னு சொல்லுவாங்க. கல்லாதல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா சிலிக்கா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இறந்த உயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே மெல்லாக பெனிடேட் ஆகும். பெனிடேட் ஆகும்னா ஊடுருவி போகும். ஊடுருவி போயிட்டு உள்ளே இருக்கிற ஆர்கானிக் டிஷ்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும். ரீப்ளேஸ் பண்ணால் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ராக் மாதிரி ஃபாசஸ், ராக் லைக் ஃபாசஸ், படிவங்கள் உருவாகும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபெட்ரிஃபேக்ஷன் அப்படிங்கிறது. திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் ப்ரிசர்வ்டு ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஃபார்ஸ். இப்போ ஒரு பிளான்ஸோட ஸ்டெம்மு லீஃபு அப்படியும் வந்து என்ன, லீஃப் வந்து சாஃப்ட் ஃபார்ஸ் இல்லையா, ஸ்டெம்மும் அந்த மாதிரி ஆகலாம், லீஃபும் அந்த மாதிரி ஆகலாம். அதே மாதிரி அனிமலோட போன்ஸு அந்த மாதிரியும் வந்து என்ன என்ன ஆகலாம், இந்த மாதிரி ஃபெட்ரிஃபேக்ஷன் ஆகும். ஓகேவா? ஃபெட்ரிஃபேக்ஷன் என்னங்கிறதுனா இந்த சிலிக்கா போன்ற மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கானிக் டிஷ்யூஸை என்ன பண்ணுறது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பெனிட்ரேட் ஆகிடு. பெனிட்ரேட் ஆகிட்டுனா ஹோல், அப்படியே சின்ன துவாரம் மாதிரி ஹோல் மாதிரி போட்டு உள்ளே என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டு இந்த ராக் லைக் ஃபார்ம்ஸ் ஃபாசஸ் வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபெட்ரிஃபேக்ஷன். நெக்ஸ்ட்டு மோல்டு அண்டு காஸ்ட். எ ரெப்ளிகா ஆஃப் பிளான்ட் ஓர் அனிமல்ஸ் இஸ் ப்ரிசர்வ் இன் செடிமெண்டரி ராக்ஸ். ரெப்ளிகானா நகல்னு சொல்லுவாங்களே, ஜெராக்ஸ்னு சொல்லுது. ரெப்ளிகா ஆஃப் பிளான்ஸ் ஓர் அனிமல்ஸ் இஸ் ப்ரிசர்வ் இன் செடிமெண்டரி ராக்ஸ். அந்த பாறையெல்லாம் இருக்கு இல்லையா, பாறையோ இல்லை பாறை இல்லை, பாறை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளான்டோ இல்லை அனிமலோ அதுக்கு நடுவில் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கூட அதனுடைய அமைப்பு மாறாமல் என்ன பண்ணிடுது, உள்ளே போயிட்டு அச்சு. இப்போ பொம்மையிலலாம் அச்சு செய்வாங்களே, இப்போ ஏதாவது ஒரு மாவில் வந்து இப்படி கைது பண்ணோம்னா மேலே என்ன பண்ணும், அந்த அஞ்சு விரல் அப்படியே படுற மாதிரி இருக்கும், அதே சேப்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு. ஓகேவா? ஸோ இது அந்த மாதிரி அமைப்பாகிறதுக்கு பேர் தான் மோல்டு அப்படிங்கிறது. இந்த பிளான்ட் இல்லைன்னா அனிமல்ஸோட பாட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா செடிமெண்ட் ஆகிட்டு, அதோடய மேல்புற பகுதியில் செடிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது அச்சு மாதிரி அப்படியே இதாகும், அச்சு மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். வென் த ஆர்கனிசம் கெட் பரீட் இன் செடிமெண்ட் இட் இஸ் டிசால்வ் பை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லீவிங் எ ஹலோ டிப்ரெஷன் கால்ட் மோல்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்கனிசம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா லேண்ட் வாட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து உள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண, ஒரு ஹலோ டிப்ரெஷன் கலன்னா ஒரு வெட்டிடம் மாதிரி உருவாகும். ஓகேவா? அந்த ஹலோவில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபாசில்ஸோட பிளான்ட் மாதிரியோ அல்லது அந்த அனிமல் மாதிரியோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மோல்டு குரூப் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மோல்டு. ஓகேவா? ஒரு அச்சு ஃபார்ம் ஆயிரும், டிப்ரெஷன் ஹலோ டிப்ரெஷனில் ஒரு அச்சு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா மோல்டு. ஓகேவா? இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப் பட் டஸ் நாட் ரிவைவல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அது பார்க்கறதுக்கு மேல்புற அதாவது மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர் தான் நல்லா தெரியும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தெரியாது. ஓகேவா? இந்த மோல்டில் மேல்புறம் தான் நல்லா தெரியும். இப்போ நம்ம ஒரு மாவில் வந்து கை எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா மேல்புறம் மட்டும்தான், உள்ளே இருக்கிற போன்ஸு அந்த இதெல்லாம் வந்து என்ன தெரியாது. நம்ம மாவில் இப்படி கை பதியிறோம் அப்படின்னா அச்சு தெரியும், நம்மளோட கை விரல் மாதிரி அச்சு தெரியுமா ஒழிய, ஆனால் என்ன தெரியாது கண்டிப்பாக, அதில் உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியாது, அதே மாதிரி தான் இது இருக்கும். ஓகேவா? மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் த ஹலோ டிப்ரெஷன் அண்ட் ஃபார்ம் எ காஸ்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த மோல்டுக்குள்ளே மினரல்ஸோ அல்லது வந்து மினரல்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகுறது, செடிமெண்ட் ஆகுது மினரல்ஸாக செடிமெண்ட் ஃபில்ட் அதுக்குள்ளே வந்து செடிமெண்ட் ஆகுது, மணலோ இது இது வந்து என்ன பண்ணால் செடிமெண்ட் ஆகிட்டு அந்த ஹலோ டிப்ரெஷனில் என்ன அந்த கேப்பை வந்து என்ன பண்ணுது, ஃபில் பண்ணிடுறது. அதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா காஸ்ட். ஓகேவா? அந்த
ஹலோ டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹலோ டிப்ரெஷனில் டிப்ரெஷனில் மினரல்ஸ் போய் என்ன பண்ணிடணும், அந்த ஹலோவை ஃபில் பண்ணிடும், அதுக்கு பேர் காஸ்ட். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன். ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் ஐஸ் ஆர் ஆம்பர் ஆர் ட்ரீ சாப். ஆம்பர்னா ட்ரீ சாப். நீ வந்து இதில் நீம் ட்ரீலாம் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி ஜெல் மாதிரி மரத்தை கட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பிசுன் மாதிரி வரும், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆம்பர். செல் சாப், அந்த ட்ரீயோட சாப்புக்கு பேர் ஆம்பர் சொல்லுவாங்க. ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பதப்படுத்துறது. அந்த ஷேப் ஆம்பர்லேயோ இல்லை அந்த ஐஸ்லேயோ விழுந்த ஸ்மால் அனிமல்ஸ் என்னாகாது, ஸ்மால் ஆர்கனிசம் என்னாகாது அப்படின்னா சீக்கிரமாக என்னாகாது, அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும், எதுவும் அப்படியே கிடவே கிடாது. தட் இஸ் கால்டு ப்ரிசர்வேஷன். இந்த ப்ரொடெக்ட் த ஆர்கனிசம் ஃப்ரம் டேகே, கண்டிப்பாக என்னாகாது அப்படின்னா அது அழுகியே போகாது. த என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ்டு. நம்ம பார்த்துருக்கலாம், இப்போ சப்போஸ் ஒரு சிலந்தி ஏதோ அந்த மெழுகில் விழுந்துருச்சு, அதாவது அந்த நீமோட மெழுகில் விழுந்துருச்சு, அது ஸ்மால் ஆர்கனிசமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நாள் ஆனாலும் அதனோட ஹோல் பார்ட்டும் என்ன ஆயிருக்காது, டைகோ ஆகாமல் அப்படியே இருக்கும், ஓகேவா. அண்ட் தென் கம்ப்ரெஷன். வென் ஆன் ஆர்கனிசம் டைஸ் த ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் செட்டில் அட் த பாட்டம் ஆஃப் த சி பெட் அண்ட் ஆர் கவர்ட் பை செடிமெண்ட். The process of sedimentation goes on continuously and fossils are formed. Compression கிறது இப்போ சி ஓஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதில் என்ன பண்ணும் அப்படின்னா டெட்டான அனிமல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணும், செடிமெண்ட் ஆயிரும், அந்த சீ பெட்டில் செடிமெண்ட் ஆயிரும், கடலுக்குள்ளே போயிட்டு அப்படியே செடிமெண்ட் ஆயிரும். அதுக்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னா மேலே மேலே வந்து ஓஷனில் நிறைய மண்ணு அடிச்சுட்டு வரும் இல்லையா, மேலே மேலே என்ன பண்ணும் அப்படின்னா அது மேலே என்ன ப்ராசஸ் அப்படியே லேயரிங் செடிமெண்ட் மேலே ஆகிட்டே இருக்கும், மேலே வந்து லேயர் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ரெஷன் அழுந்திய சின்னங்கள் சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி கம்ப்ரெஷன் வந்ததுனால ஃபாசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ சீ பெட்டில் அங்கே சீக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை ஓஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே டெட்டாக அனுச்சுனா அது அப்படியே சீ பெட்டுக்கு என்ன பண்ணும் போயிடும் இல்லையா, கடலோட அடிமட்டத்துக்கு போய் அப்படியே வந்து செடிமெண்ட் ஆயிடும். அது மேலே மேலே மணலோ இல்லை மற்ற இறந்த உயிரிகளோ மேலே மேலே வந்து விழுந்துக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிடும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே கம்ப்ரெஷன் ஆகிட்டு உள்ளே ஏற்கனவே டெட்டான அனிமல்ஸ் வந்து என்ன டெட்டான அனிமல்ஸோ இல்லை பிளான்ஸோ அப்படியே கம்ப்ரெஷன் ஆகிட்டு அது அப்படியே ஃபாசிலாக ஃபார்ம் ஆகிறது தான் இது கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது, ஓகேவா. இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். The precipitation of minerals takes place which later on infiltrate the cell wall. அதாவது சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னா செல் வாலில் என்ன பண்ணும் அப்படின்னா மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும் பெனிட்டு உள்ளே போகும், அதாவது ப்ரிசிபிட்டேஷன் ஆகும். சில டைம் அந்த செல் வாலை தாண்டியும் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கனிமங்கள் படிவம் வந்து என்ன பண்ணினா உள்ளே போகும். The process is brought about by several mineral elements such as silica, calcium carbonate and magnesium carbonate. And the calcium carbonate, silica, magnesium carbonate, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா செல்வாலை தாண்டி அந்த ஆர்கனிசம்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த ஹார்ட் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா போன்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடும்னா டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆகிட்டு அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மினரல்ஸ் வந்து ஃபில் ஆயிரும், புரியுதா. இப்போ ஒரு போனே இருக்குது, ஒரு அனிமலோட போனே இருக்குது அப்படின்னா அது வந்து ஹார்ட் மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் இருக்கும், உள்ளே வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு அந்த செல்வால்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு என்ன போயிடும் அப்படின்னா வந்து இந்த மினரல்ஸு இதெல்லாம் உள்ளே போயிடும். போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிட்டு அந்த பார்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆயிடும், அந்த போன் மாதிரி இருக்கிறது டிசால்வ் ஆயிரும், அந்த போன் ஷேப்பில் இந்த மினரல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும், அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிவிங் பாசிபிள் சி த டூ யூ நோ திஸ் ஆர் லிவிங் ஆர்கனிசம் தட் ஆர் சிமிலர் இன் அப்பீரியன்ஸ் டு த ஃபாசிலைசேஷன் டிஸ்டன்ட் ஆன்செஸ்டர் அண்ட் யூஸ்வலி ஹாவ் நோ எக்ஸ்டிண்ட் க்ளோஸ் ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிள் ஜிங்கோ ஃபைலோபா. ஜிங்கோ ஃபைலோபா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
இது இப்போ இருக்குது, லிவிங் ஃபோர்ஸஸ் வந்து இப்போ இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி இருக்குது அப்படின்னா, ஆன்சிஸ்டர் மாதிரி முன்னாடி வந்து ஃபாசிலைசேஷன் ஆன ஆன்சிஸ்டர் மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, அதாவது வாழும் ஃபாசஸ் அதாவது வாழும் தொல்லுயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லிவிங் ஃபாசஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஜிங்கோ ஃபைலோபா. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசஸ். த ஏஜ் ஆஃப் ஃபாசஸ் இஸ் டிட்டர்மினைன்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏஜை வந்து ஃபாசஸோட ஏஜ் கால்குலேட் பண்ணுறது, அந்த ஃபாசஸ்க்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனோட ஏஜை கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதில் அந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தே மே பி கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம். கார்பன் இருக்கலாம், யுரேனியம் இருக்கலாம், லெட் இருக்கலாம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் இன் பாலியோபாட்டனி அண்டு ஆந்த்ரோபாலஜி ஃபார் டிட்டர்மைனிங் த ஏஜ் ஆஃப் ஹியூமன் ஃபாசில் அண்டு மனுஸ்கிரிப்ட்ஸ். நம்ம எது இதை எதெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆந்த்ரோபாலஜியில் பாலியோபாட்டனியில் கண்டுபிடிக்க முடியும். பாலியோபாட்டனிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி பிளான்ஸோட ஃபாசில்ஸ் அதை பற்றி படிக்கிறது பாலியோபாட்டனி. ஆந்த்ரோபாலஜிங்கிறது என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸோட ஃபாசில்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது என்னதுன்னா ஆந்த்ரோபாலஜி. ஸோ இப்போ நம்ம மம்மிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, மம்மிஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆந்த்ரோபாலஜி மெத்தடில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? மம்மிஸில் வந்து அந்த இறந்த உயிர்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட். திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் பை WF லிப்பி 1956. கார்பன் கன்சப்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டெத் அண்ட் சின்ஸ் தென் ஒன்லி த டெகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14 அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி. அதாவது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் மெத்தடை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, WF லிஃபி அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணார் அவர் 1956ல். எல்லா ஆர்கனிசம் அதாவது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கார்பனை தன்னோட பாடிக்குள்ளே வச்சுக்கும், கன்செப்ஷன் பண்ணிக்கும், வச்சுருக்கும். அதுக்கு அந்த கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது மட்டும் அந்த கார்பன் கன்செப்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிளான்ஸோ அனிமல்ஸோ என்ன டெத் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கார்பன் கண்டென்ட்டு குறைய ஆரம்பிக்கும். புரியுதா? கார்பன் கண்டென்ட்டு அந்த கார்பன் வந்து உள்ளே இருக்கிறது பாடிக்குள்ளே இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கார்பன் அளவு குறையிறது வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளான்ஸு இல்லை அனிமல்ஸோட மெத்தட் அதாவது அதனுடைய படிவங்களுடைய ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபாசில்ஸ் வந்து 5000 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, 5000 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, டோட்டலாக அந்த அப்போ உயிரோடு இருக்கும்போது அதுக்கு ஒரு 100 கிராம் கார்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனோட பாடியில் 100 கிராம் கார்பன் இருந்துச்சுன்னா, 5000 மில்லியனுக்கு பின்னாடி 10 கிராம் கார்பன் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ அந்த உயிரினம் வந்து 5000 இயர்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 90 கிராம் தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்கனிசம் வந்து 5000 இயர்க்கு முன்னாடி, மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது வாழ்ந்துருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? The time passed since death of the plant or animal can be calculated by measuring the amount of C14 present in the body. இப்போ அந்த அதனோட பாடியில் அப்போ 100 கிராம் இருந்த கார்பன் 14 இப்போ 90 கிராம் இருக்குது அப்படின்னா, அந்த உயிரினம் வந்து 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி, 5000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதை வச்சுருந்த ஏஜை கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஜியாலஜிக் டைம் ஸ்கேல்? மூட்டுன்னு பாருங்கள். த ஜியாலஜிக் டைம் ஸ்கேல் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கொரோனாலஜிக்கல் டேட்டிங் தட் ரிலேஸ் ஜியாலஜிக்கல் ராக் ஸ்டார்டார் டு டைம் அண்ட் இஸ் யூஸ்டு பை ஜியாலஜிஸ்ட், பேலியன்டாலஜிஸ்ட்,
and other earth scientists to describe the timing and relationship of events that have occurred during earth history. அதாவது புவி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த பூமி எப்போ தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்களே, அதை அதனோட ஸ்கேல் சிஸ்டம் சொல்கிறது. ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ராக்ஸ் ஃபார்ம் ஆன காலவரிசைப்படியும், அண்ட் தென் அப்போ வந்து அந்த பூமியோட ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அதை கால்குலேட் ஜியாலஜிக்கல் டைம்ஸ்களில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஜியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, பேலண்டாலஜிஸ்ட் கால்குலேட் பண்ணிக்குவாங்க, அண்ட் தென் பூமியை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு அண்ட் தென் இந்த ராக்ஸோட ஒவ்வொரு டைமுக்கும் இந்த ராக்ஸோட ஷேப், அதனுடைய ஷேப்பு, அதனுடைய வடிவமைப்புலாம் இருக்கும் இல்லையா, ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, எர்த்தோட ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரியில் இப்படி தான் அந்த எர்த் இருந்திருக்கும், இந்த இறால இந்த இப்படி தான் எர்த் இருந்திருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்குவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, திருவரக்கரை ஃபாசில் வுட் பார்க், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. 2 million years ago, tree trunks that got buried along the river. In course of time, the organic matter was replaced by silica and was fossilized. 2 million years க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பிளான்டோட ட்ரங்க் போர்ஷன் வந்து ரிவர்ஸ்க்குலாம் என்ன ஆயிடுச்சு, ஃபாசில் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அங்கே ஆர்கானிக் மேட்டருக்கு ரீப்ளேஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிலிக்கா ஆகி அது ஃபாசில் ஆயிடுச்சு. They retained their color, shape and texture and was converted into solid rocks. அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, கலரு, சேஃப், டெக்ஸ்டர் எல்லாமே எப்படின்னா, சாலிட் ராக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ராக் மாதிரி ஆயிருக்கு. அதில் அப்படி ஆயிருந்தாலும் த அனுலார் ரிங்ஸு, த டெக்ஸ்டர், கலர் ஆஃப் த லேயர்ஸ், நோட்ஸு அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் ஸ்டில் விசிபிள். இப்பையும் அது ராக் சேஞ்ச், ராக் வடிவத்தில் ஆயிருந்தாலும் அதனுடைய ஆனுலரிங்னா அதனுடைய ஆண்டு வளையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனோட கலரு, அதனோட அடுக்கு, கணுப்பகுதிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய எல்லா கேரக்டரும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கல்மாற மாதிரி அப்படியே தெரியுது, இன்னும் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? இன்னமும் விசிபிளாக இருக்குது அந்த ஃபாசில் வந்து. இந்த ஃபாசிலில் வந்து இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பிளான்ட்டும் ஃபாசில் ஸ்டோன் வடிவத்தில் இருக்குது. I will discuss on ethnobotany and astrobiology for next video. Thank you, children.